ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதியோட அழகிய தமிழ்மன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொர்க்க சித்ரா அப்பச்சன் அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கு சென்னை சைதாப்பேட் நீதிமன்றம் 3 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாரும் இல்லை, நம்ம தளபதியோட அப்பா எஸ்எஸ்சி அவர்கள் தான். அதாவது அழகிய தமிழ்மகன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பட ரிலீஸுக்காக தளபதி மற்றும் எஸ்எஸ்சி அவர்கள்கிட்டேருந்து 1 கோடி ரூபாய் இந்த தயாரிப்பாளர் வாங்கியிருக்காரு. அண்ட் 7-8 நாளில் தந்தரன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரியே 10 நாள் கழிச்சு 1 கோடிக்கு ஒரு செக்கும் கொடுத்துருக்காரு. பட் அந்த செக் ஃபேக் செக்கா, தென் திரும்ப இன்னொரு செக் கொடுத்திருக்காரு, அந்த செக்கும் பவுன்ஸ் ஆயிருக்கு. சோ 2008லயே இவர் மேல காசோலை மோசடி புகார்ல தளபதியோட அப்பா எஸ்எஸ்சி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் அந்த வழக்குக்கான தீர்ப்பு இப்பதான் வந்திருக்கு. அவர் பண்ண மோசடி உறுதியாகி அவருக்கு 3 மாதங்கள் சிறையும், அண்ட் எஸ்எஸ்சி அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை திருப்பியும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அண்ட் இவர் அழகிய தமிழ்மகன் படம் மட்டும் இல்ல, தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படத்தையும் இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மலையாள படங்களையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தளபதி ஃபேன் ஆயிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இதுல தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.